மேடையில் யார் பேசினாலும் உலகம் கேட்கும். அது தனக்கு பிடித்தால் மட்டுமே பேசுவது யார் என திரும்பி பார்க்கும். உலகம் விரும்பி திரும்பி பார்க்கும் புன்னகை மடல், ஒரு பெரும் கூட்டத்தை தன் பேச்சால் கட்டி போடும் புல்லாங்குழல். பிரியங்கா தேஷ்பாண்டே மைக் ஒரு கையில், தன் மீது கொண்ட நம்பிக்கையில் சாதிக்க வேண்டும் என மேடையேறியவர், ஆங்கராக 10 ஆண்டுகள் படிப்படியாக முன்னேறி தன் உழைப்பால் வெற்றி கண்டவர். இவர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விதம் உங்கள் மனதில் மகிழ்ச்சி தீபம் ஏற்றிவிடும். இவர் சாதிக்க துடிக்கும் பல பெண்களின் அடையாளம். யாரும் கிட்ட வந்து பழகினாலும் பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்து எல்லாருக்கும் சந்தோஷம் நீங்க அப்படியே பகிர்ந்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் விரும்புறேன். அது வந்து இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாலாம் வந்துல்ல, நான் சத்தியமாக எதிர்பார்த்தது. தன் தனித்திறமையால் 10 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக ஆங்கராக நிலைத்து நிற்கிறார் பிரியங்கா தேஷ்பாண்டே. அதாவது 10 வருஷங்கிறது ஒரு தலைமுறை, 1 decade ஆஃப் பிரியங்கா. நீ ஒரு ஆங்கரா இங்கிருந்து அத்தனை ஷோஸ் ஹோல்ட் பண்ணியிருக்க, அவ்வளோ கண்டெஸ்டன்ஸை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்க, நானும் உனக்கு நிறைய நன்றி கடன் பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா, ஹாப்பி ஃபார் யூ. 10 இயர்ஸ் ஆஃப் பிரியங்கா எப்படி இருக்கு 10 வருஷம்? இது வந்து யோசிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கலாம், பட் இது அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உன்னோட அந்த 10 வருஷ ஜேர்னி, எத்தனை பேர், எவ்வளோ முக்கியமான ஆளுங்க இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க? சூப்பர் சிங்கர்ல நிறைய பேர் இருக்காங்க, டக்குன்னு யோசிக்கிற மாதிரி இல்லை எனக்கு. நான் யார் கூட வந்து ஒரு 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 பாண்டிங் அவங்க கூட நான் ஒன்று கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக நடந்திருக்காது. பூவையாராக இருக்கட்டும், போய் தளபதியோட இடுப்பில் போய் உட்காரும் போது அவன் சொன்னான், கிடையாது. கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு ஷோவில் வந்துட்டு அவங்க நிறைய விஷயம் நாங்கள் பார்ப்போம், ஏன்னா ரொம்ப நேரம் போகும் ஷூட்டு, உங்களுக்கே தெரியல இருக்கும். வேறு லெவல் டெடிக்கேஷன், அந்த டெடிக்கேஷனுக்கு உண்டான விஷயம் தான் கடவுள் எவ்வளோ நாள் பார்த்துருந்து இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மேடையில் கிடைக்குதுங்க. நீங்கள் இதுவும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. கங்க்ராட்ஸ் ஒன் செகண்ட். அக்காவை பற்றி சொல்லலாம், நான் இப்போ இந்த மாதிரி நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் அக்கா பண்ணுவோம், பிரியங்கா அக்காவும் தான். ஏன்னா வந்து நிறைய இடத்துக்கு போனால் வந்து நல்லா பாட்டு போறேன்னா சொல்ல மாட்டேன், பிரியங்கா அக்கா வந்து சூப்பராக கலாய்க்கிற அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அவளை விருப்பேற்றி எல்லாமே பண்ணியிருக்கேன், ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே வந்தேன். ஆனால் தம்பம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக இருப்பாங்க. அதாவது எப்படி
பேசுறது வந்து அக்கா கிட்ட கிடையவே கிடையாது. அதனாலதான் எனக்கு அக்கா வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் தளபதி என்ன கூட வாய்ப்பு கிடைச்சதும் அக்கா அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச நானும் அவ்வளவு தினம் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த பத்து வருஷத்துக்குலாம் சேர்த்து ஒரே ஒருத்தர் பேசணும்னா அது இவரால் மட்டும்தான் முடியும். என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா நீங்கள் பத்து வருஷம் 10 இயர்ஸாக பிரியங்கா உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய கரியரில் நீங்கள் எவ்வளோ முக்கியம் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து பிரியங்கா கிட்டேருந்து இது எனக்கு இன்ஸ்பயர் ஆகும். இவருப்பா இவர்கிட்டருந்து சூப்பர் அந்த மாதிரி. அதாவது எனக்கு வேணா இப்போ ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுதுன்னா நான் வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் சோம்பேறினா எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறது வந்து அவங்க தான். ஸோ அவங்க கிட்டேருந்து நான் வந்து நிறைய இப்படியும் இருக்கலாமா அப்படின்னு கற்றுப்பேன். அதுக்கப்புறம் வந்து காலையில ஒரு ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பேசுவாங்க, ஹலோ எப்படி இன்னைக்கு ஷூட்டிங் எப்படியா நின்னு போயிடணும், எனக்கு தூக்கம் வருது நான் வீட்டுக்கு போறேன் நீ பாத்துக்கிறியா, நான் கேட்பேன். இல்லை நான் வீட்டுக்கு போயிடுறேன் நான் மயக்கடிச்சு விழுந்துடுறேன் நீ பாத்துக்கிறியா எனக்கு, இல்லை நம்ம ரெண்டு பேருமே பண்ணுவோம் இன்னைக்கு சோ ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் இன்னும் ஒரு 8-9 வருஷமா நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரியான விஷயத்துல அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன், நம்மள மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி பின் உருவத்தில் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். Thank you. Love you. Thank you. Bye.